ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்மினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ், ப்ரெட்டை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த டிஷ்ஷை நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கிறோம். ரெண்டு முட்டை எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம முட்டை ரெண்டு உடச்சி ஊற்றிட்டோம். இது கூட வந்துட்டு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், பட்டைத்தூள். இது வந்து ஒரு பிஞ்ச் நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ பட்டையோட ஃப்ளேவர் பிடிக்காது. ஆனால் இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த பட்டைத்தூள் தான். உங்களுக்கு ஒருவேளை பட்டையோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் பால், இது வந்து ஒரு 150 ml இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நான் வந்து நல்லா பாலை காய்ச்சி அதை ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மிக்சரை நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பு கிட்டேயே இதை வச்சுக்கலாம். பிரெட்டை இதுக்குள்ளே போட்டு ஊற வைக்கக்கூடாது. இதில் நம்ம பிரெட்டை டிப் பண்ணி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பட்டர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கீ யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டாக, இல்லை வெஜிடபிள் ஆயில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தோசை பேன் வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம பட்டர் போட்டு தான் நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். அந்த டைமில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரில் டிப் பண்ணி அதை உடனே எடுத்து போட்டுருங்க, இல்லைனா வந்து ஊறி நொத நொதன்னு போயிடும். ஸோ டக்குன்னு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எக்கெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்லோ குக் ஆகட்டும். ஒரு 2 to 4 minutes நல்லா குக் ஆகட்டும். சிம்மில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா டோஸ்ட் ஆகட்டும். சிம்மில் வச்சு ஒரு டைம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் விடுங்க. எக்கும் குக் ஆகணும். ஸோ வந்து ஒரு 2 to 4 minutes வரைக்கும் ப்ரெட்டு நல்லா ஸ்லோ குக் ஆகட்டும். நம்ம ஹையில் வச்சோம் அப்படின்னா வந்து தீஞ்சு போயிடும். அதனால் வந்து மீடியம் இல்லைன்னா சிம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு சாண்ட்விச் ப்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டைம் சாண்ட்விச் ப்ரெட் கிடைக்கலனால நான் வந்து நார்மல் ப்ரெட்டில் தான் வந்து செய்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம ப்ரெட் எடுத்துடலாம். இது ஒரு 3 minutes வரைக்கும் நல்லா ஸ்லோ குக் பண்ணியிருக்கேன்.
நம்ம அதே மாதிரி இன்னொரு பிரெட் இப்போ டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறப்ப சிம்ல இல்லைன்னா மீடியமில் வைக்கலாம்னு சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்துட்டு பிரெட்டு நல்லா ஈவனாக குக் ஆகும். மீடியமில் வைக்கிறப்ப சம்டைம்ஸ் மேபி வந்து எக்கு வந்து ஃபுல்லாக குக் ஆகாமல் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். அண்ட் சுகர் வந்து நான் வந்து நம்ம எப்பயுமே நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் தான் யூஸ் பண்ணேன். ஒருவேளை நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் சுகர் போடுற இடத்துல நம்ம 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். அண்ட் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணுறப்பையும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 40 செகண்ட்ஸ் கொடுக்கா இல்லைன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்கா வந்து நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈவனாக குக் ஆகும். திருப்பி போடுறப்ப கொஞ்சம் பார்த்து திருப்பி போடுங்க, ஏன்னா நம்ம மில்கில் டிப் பண்ணியிருக்காங்காட்டி ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும், ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக திருப்பி போட்டு ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் நம்ம பிரெட்டு நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு, இது ஃபுல்லி டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம் பாருங்கள், ரெண்டு பக்கமே நல்லா ஈவனாக குக் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஹனி ஊற்றி கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஹனி ஊற்றுறப்ப கார்னிஷிங் மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.